அதாவது கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு சிரிப்பு வருது படம். செம்மையா அந்த இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் செம்மையா இருக்கு படம். அது வரையும் லைட்டா இருக்கு, இன்ட்ரோல் இருக்கு, இன்ட்ரோலுக்கு அப்புறம் செம்மையா இருக்கு படம். எல்லாருமே நல்லா இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. அதாவது எதிர்பார்க்கவே இல்லை இன்ட்ரோலுக்கு அப்புறம் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. செம்மையா இருக்கு படம், கண்ட்ரோல் பண்ணவே முடியும், எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாம செய்யறாங்க. அந்த அளவுக்கு நல்லா செம்மையா வச்சு செஞ்சிருக்காங்க படத்தை. வெல்கம் டு பெர்னாண்டஸ் ஃபேமிலி. எங்க ஃபேமிலியோட தான் நீங்க கேம் விளையாட போறீங்க. புதுசா வந்து இந்த பிரின்ஸ் அந்த பாட்டு, அப்புறம் வந்து அந்த ஸ்டைல்ல வெளிநாட்டு ஸ்டைல்ல எடுத்திருக்காங்க. அந்த பேயிங் வந்து விளையாட்டு நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு. பணத்துக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறத எடுத்திருக்காங்க. பணத்தை வந்து தேடி போனாக்கா எவ்வளவு ஆபத்துன்றது இந்த படம் மூலமா நல்லா தெரியுது. கண்டிப்பா நெக்ஸ்ட் குழந்தைங்க எல்லாம் கூட்டு போய் பாக்கணும்ன்றதான் என்னுடைய இது. நல்லா சூப்பரா எடுத்திருக்கு படம். பயந்தவனுக்கு தினதன சாவு, துணிச்சவனுக்கு ஒரு நாள் தான் சாவு. அந்த நாள் இந்த நாளாக இருந்தால் இருந்துட்டு பொதுவாக பார்த்துக்கலாம். அது நீ தனியாக போய் பார்ப்பா, என்ன அறிவு விட்டுருப்பா. எங்க கேம் ரொம்ப சிம்பிள். ஆ நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. சாங்ஸ் எல்லாம் சாங்ஸ் ஒரே சாங் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்ல ஒரு சாங்கு, ஸ்டார்டிங்ல ஒரு சாங், அவ்வளவுதான். படம் பயமா இருந்துச்சா? ஹாரர் ஹாரராக வந்தது, காமெடியாக வந்தது. மேல இருக்கிற என்ட்ரி டோர் வழியா உள்ள போய் அந்த எக்ஸிட் டோர் வழியா வெளியே வர. பயந்துருவாங்க நினைச்சியா? இப்ப வரட்டா. நினைக்கிறேன் மொத்தமா 9 லட்சம் இருக்குமா? எது லட்சமா? கோடி கணக்குல இருக்கண்டா. ஒரு பொண்ணுக்கார ரெண்டு பேர் சாவேனா? அதுக்கு நீ செத்துறியா? இல்லைம்மா, இது வந்து பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப நல்லா இருக்குமா. இது வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம் மெத்தட்ஸ் தான் ரீடி. சந்தானம் ஒரு 3 படத்துக்கு அப்புறம் ஒரு நல்லா அருமையாக கொடுத்துருக்காரு, ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தோட ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பயங்கர ராக்கெட் வேகத்தில் போகுது, செகண்ட் ஹாஃபாக நல்லா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் போனதே தெரியல. கண்டிப்பாக இருக்கு. அது வாழைப்பழத்து ஊத வச்சு சொல்லி வச்ச மாதிரி புடிங்கிட்டு வாடாங்க. வாய்ப்பு கொடுத்திருக்காரு. மத்தவங்களும் பண்ணிருக்கேன். பேய் கூட கேம் ஷோ நடக்குது. அதுவும் சாதாரண கேம் இல்ல, ஹாரர் கேம். எங்கடா இருக்கீங்க? ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு கலவையா நல்லா இருக்கு. 100% பார்க்கலாம், ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம், தாராளமா கொடுக்கலாம். ஒரு 150 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தான படம். அது யார காட்டுதோ அவங்க தான் முதல்ல வின்னர். விளையாட போறீங்க காமெடி, ஃபுல்லா காமெடி படம் வரும். புரியல யாருக்காக படம் பார்க்கணும்? யாருக்காக? சந்தானம் சாருக்காக தான். கிட்ஸ்க்கான மூவியா இருக்கு. இந்த இந்த சாட்டர்டே சண்டேவை நம்ம வந்து ஒரு நல்ல என்டர்டெயின் பண்ணோம்னா கிட்ஸை கூட்டிட்டு வரலாம். அந்த லெவலுக்கு இருக்கு படம். இல்ல அதுக்கான டிராவல் தான் போயிருக்கு. காமெடிக்கு கொண்டு போற டிராவல் தான் போதே தவிர போரிங்கா அந்த மாதிரிலாம் இல்ல. படம் ரொம்பவே காமெடியா இருக்கு. அந்த ரெண்டு இது மூவி அதே தான் தேர்ட் பார்ட்னு சொல்றாங்க இல்லைங்களா, பட் அந்த மாதிரி
அதோட சீக்வன்ஸ் எல்லாம் கிடையாது. இட்ஸ் டோட்டலா டிஃபரெண்டா தான் இருக்கு. டபுள் மீனிங் காமெடி அந்த மாதிரி ஏதாவது எல்லாமே நான் ஃபேமிலிக்கு குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. சந்தானுக்கு கம்பேக்கா இருக்கு, கண்டிப்பா கம்பேக்கா இருக்கு. காமெடிக்கு பஞ்சமே தான், ஃபுல் காமெடி. ஆமா, மூவி ஃபுல்லா காமெடிஸ் தான். படத்துல ஒருத்தர் கூட இல்ல, இருக்கிற ஒரு 10 கேரக்டருமே எல்லாருமே காமெடி தான் ஓவரால். She's my wife. வந்து கிரைம் மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அதையுமே பண்ணா எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட் ஆஃப்ல ஆர்ஆர் மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா பண்ணாதான் இருந்துச்சு, காமெடியா இருந்துச்சு. ஈச் அண்ட் ஒவ்வொரு காமெடியன்ஸ் வந்து பண்ணாதான் கொண்டு போனாங்க, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா எல்லாரோட கேரக்டர்ஸுமே தெளிவா தெரிஞ்சிச்சு, பக்காவா தெரிஞ்சு, எல்லாரோட காமெடிஸுமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சோ நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா வந்து பாக்கணும். இல்ல நான் அப்படி சொல்ல மாட்டேன், எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல காமெடி தான் பண்றாங்க, வில்லன் வில்லன் மாதிரி இல்ல, சும்மா காமெடியா இருக்கு. ஆக்சுவலா யாராச்சும் ரொம்ப காமெடி மூவி பாக்கணும் அப்படின்னா இந்த மூவி வந்து பாக்கணும். இது ஒரு பெரிய கம்பாக்கா இருக்கும். A French castle.